வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விண்மீன் ஆன்லைன் கோச்சிங் இன்னைக்கு நாம் பார்க்க போற பாடம் சமச்சீர் சமூக அறிவியல்ல மூன்றாம் பருவத்திற்குரிய வரலாறு பாட பிரிவில அழகு நான்கு தென்னிந்திய அரசுகள் வாங்க பாடத்தை விரிவாக பார்க்கலாம் ஏழாம் நூற்றாண்டோட தொடக்கத்துல வடக்கே ஹர்ஷருடைய ஆட்சி நடந்த சம காலத்தில் தொலைதூர தென்பகுதிகள் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்ட பல்லவ அரசர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்திருந்தது அவர்களுடைய ஆட்சிப் பகுதி சோழ பாண்டிய அரசுகளின் பகுதிகளையும் உள்ளடக்கியதாக இருந்துச்சு சோழர்களும் பாண்டியர்களும் அப்போது தங்கள் பகுதிசார் ஆற்று சமவெளி பகுதிகளில் ஆட்சி செய்யும் அரச வம்சங்களாக உருவாகிக்கிட்டு இருந்தாங்க அதே சமயம் மத்திய மற்றும் கிழக்கு தக்காணத்தின் பெரும்பகுதி பதாமி அப்படின்னு சொல்லப்படுற வாதாபி சாளுக்கியர்களின் கீழே இருந்துச்சு சாளுக்கியர்கள் பின்னாடி ராஷ்டிர அங்கிருந்து புறம் தள்ளப்பட்டாங்க பிராந்திய அதிகார மையங்களின் தோற்றமே இடைக்கால இந்தியாவின் பண்பம்சமாக இருந்துச்சு இந்தியாவின் பெரும்பான்மை பகுதிகளை அடக்கி ஆளக்கூடிய மௌரியர் அல்லது குப்தர்களை போன்ற தனி பேரரசு சக்தி எதுவும் அப்போதைக்கு இல்லை பல்லவர்கள் பல்லவ அரசர்கள் தென்கிழக்கு கடற்கரை பகுதிகளில் முக்கிய வணிக மையமாக திகழ்ந்த காஞ்சிபுரத்தையும் அதன் வளம் நிறைந்த வேளாண் பகுதிகளையும் ஆண்டு வந்தாங்க சீன ரோமாபுரி வணிகர்கள் காஞ்சிபுரத்தை நன்கு தெரிஞ்சு வச்சிருந்தாங்க வளம் கொளித்த வணிக மையமான காஞ்சிபுரத்தில் இருந்து பிற்கால பல்லவர்கள் தங்கள் அரசாட்சிய ஏழாம் எட்டாம் நூற்றாண்டுகளில் தமிழகம் முழுவதும் விரிவடைய செஞ்சாங்க ஆனாலும் தொண்டை மண்டலமே பல்லவ அரசின் மையப்பகுதியாக இருந்துச்சு இந்த பெரிய அரசியல் பிராந்தியம் தமிழ்நாட்டின் வட பகுதிகளையும் அருகே அமைந்திருந்த ஆந்திர மாவட்டங்களையும் ஒருங்கே கொண்டிருந்தது பல்லவர்களுடைய ஆட்சியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற சான்றுகளில் தொல்லியல் சான்றுகளாக மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு இரண்டாம் புலிகேசியின் ஐஹோல் கல்வெட்டு காசக்குடி செப்பேடுகள் இதெல்லாம் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இலக்கிய சான்றுகளாக மத்த விலாச பிரகசனம் அவந்தி சுந்தரி கதை கலிங்கத்து பரணி பெரிய புராணம் நந்தி கலம்பகம் மற்றும் யுவான் வாங்குடைய குறிப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கு தொடக்க கால பல்லவ அரசர்கள் சாதவாகனர்களின் கீழே சிற்றரசர்களாக இருந்தாங்க இரண்டாம் சிம்மவர்மனின் மகனான சிம்ம விஷ்ணு கிபி ஐநூற்றி ஐம்பது வாக்கில் கலப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரச உருவாக்கினார் சோழர்கள் பாண்டியர்கள் உள்ளிட்ட பல தென்னக அரசர்களை அவர் வெற்றி கொண்டார் அவருடைய மகன் முதலாம் மகேந்திரவர்மன் மிக திறமை வாய்ந்த அரசராக விளங்கினார் அவருக்கு பின்னாடி அவருடைய மகன் முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சி பொறுப்பேற்றாரு இரண்டாம் நரசிம்மவர்மன் அதாவது ராஜசிம்மன் இரண்டாம் நந்திவர்மன் ஆகியோர் ஏனைய முக்கிய அரசர்களாக இருந்தாங்க கடைசி பல்லவ மன்னர் அபராஜிதவர்மன் ஆவார் முதலாம் நரசிம்மவர்மனுடைய படைத்தளபதி பரஞ்சோதி இவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான சிறு தொண்டர் என பிரபலமாக அறியப்படுகிறார் பரஞ்சோதி வாதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமை ஏற்று நடத்தினார் அதன் வெற்றிக்கு பின்னாடி மனமாற்றம் பெற்று அவர் சிவபக்தராக மாறினார் இது பற்றிய குறிப்புகள் பெரிய புராணத்தில் இருக்கு கிபி அறுநூறுல இருந்து அறுநூற்றி முப்பது வரை ஆட்சி செய்த மகேந்திரவர்மன் பல்லவ ஆட்சியின் சிறப்புக்கு பங்களிப்பு செய்தார் தொடக்க காலத்தில் அவரு சமண மதத்தை பின்பற்றினார் பின்னர் சைவத்துறை அப்பரால சைவத்தை தழுவினாரு கலை மற்றும் கட்டடக்கலைக்கு அவர் பேராதரவு கொடுத்தார் திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு புதிய பாணி அறிமுகம் செஞ்சாரு அது மகேந்திர பாணி என குறிப்பிடப்படுகிறது குடிகாரர்களின் மகிழ்ச்சி என பொருள்படும் மத்த விலாச பிரகசனம் உட்பட சில நாடகங்களை சமஸ்கிருத மொழியில் எழுதியிருக்காரு இந்த நாடகம் பௌத்தத்தை எழிவுபடுத்தும் வகையில் இருந்தது மகேந்திரவர்மனோட ஆட்சி காலத்தில் வாதாபிய தலைநகராக கொண்ட மேலை சாளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேசியோடு தொடர்ந்து போர்கள் மேற்கொள்ளப்பட்டுச்சு இப்படி நடந்த போர் ஒன்றில் தான் இரண்டாம் புலிகேசி மகேந்திரவர்மனை வெற்றி கொண்டு நாட்டின் வடக்கில் இருந்த வெங்கியை கைப்பற்றினார் இதற்கு பழிவாங்கும் விதமாக மகேந்திரவர்மனின் மகன் முதலாம் நரசிம்மவர்மன் சாளுக்கியர்களின் தலைநகரான வாதாபியை கைப்பற்றினார் வாதாபி தீக்கு இரையாக்கப்பட்டுச்சு இரண்டாம் புலிகேசியும் கொல்லப்பட்டார் வரை ஆட்சி செய்த இரண்டாம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் என்றும் அழைக்கப்பட்டார் அவரு மாபெரும் வீரர் ஆவார் சீன அரசுக்கு தூதுக்குழுக்களை அனுப்பினார் சீன நாட்டின் தூதுக்குழுக்களை வரவேற்றாரு ஒப்பீட்டளவில் அவரது காலத்தில் அரசியல் பிரச்சனைகள் அதிகம் இல்லாததால அவரால கோவில்களை கட்டுவதில் கவனம் செலுத்த முடிஞ்சது காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில இவர் தான் கட்டினார் சிம்ம விஷ்ணு அவனி சிம்மர் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு முதலாம் மகேந்திரவர்மன் சங்கீரண ஜதி மத்தவிலாசன் குணபாரன் சித்திரகார புலி விசித்திர சித்தன் என்றெல்லாம் அழைக்கப்பட்டாரு முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லன் பாதாபி கொண்டான் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு பல்லவர்களுடைய காலம் கட்டடக்கலை சிறப்புகளுக்கு பெயர் பெற்ற ஒரு காலமாகும் மாமல்லபுரத்தில் இருக்கிற ஒற்றை கருங்கலில் செதுக்கி உருவாக்கப்பட்ட கடற்கரை கோவிலும் ஏனைய கோயில்களும் ஏழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட வராகர் குகையும் பல்லவ கட்டடக்கலையின் ஈடு இணையற்ற அழகிற்கு எடுத்துக்காட்டுகளாக இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்டுச்சு பல்லவர் கால கட்டடக்கலையை கீழ்காணுமாறு வகைப்படுத்தலாம் மகேந்திரவர்மன் பாணி எனப்படும் பாறை குடைவரை கோயில்கள் மாமல்லன் பாணி எனப்படும் ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் ராஜசிம்மன் பாணி மற்றும் நந்திவர்மன் பாணி எனப்படும் கட்டுமான கோவில்கள் மகேந்திரவர்மன் பாணின என்னன்னு பார்க்கலாம் மகேந்திரவர்மன் பாணியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னங்களுக்கு மண்டகப்பட்டு மகேந்திரவாடி மாமண்டூர் தலவானூர் திருச்சிராப்பள்ளி வல்லம் திருக்கழுங்குன்றம் சியாமங்கலம் ஆகிய இடங்களில் இருக்கிற குகை கோயில்களை எடுத்துக்காட்டுகளாக சொல்லலாம் மாமல்லன் பாணி அப்படிங்கிறது மாமல்லபுரத்தில் இருக்கிற பஞ்ச பாண்டவர் ரதங்கள் என பிரபலமாக அழைக்கப்படும் ஐந்து ரதங்கள் ஐந்து வகையான கோவில் கட்டட பாணியை உணர்த்துது ஒவ்வொரு ரதமும் ஒவ்வொரு தனி கல்லில் இருந்து செதுக்கப்பட்டிருக்கு எனவே அவை ஒற்றைக்கல் ரதங்கள் என அழைக்கப்படுது மகிஷாசுர மர்தினி மண்டபம் திருமூர்த்தி மண்டபம் பராகர் மண்டபம் ஆகியவை அவர் கட்டியுள்ள பிரபலமான மண்டபங்கள் ஆகும் மாமன்னலின் கட்டடக்கலை பாணியில் அமைந்திருக்கிற மிகவும் முக்கியமானது மகாபலிபுரத்தில் இருக்கிற திறந்தவெளி கலையரங்கம் ஆகும் பெரும் பாறை ஒன்றின் சுவற்றில் பேன் பார்க்கும் குரங்கு பெரிய வடிவிலான யானைகள் தவம் இருக்கும் பூனை ஆகிய நுண்ணிய சிற்பங்கள் மிகவும் அழகாக செதுக்கப்பட்டிருக்கு சிவபெருமானின் தலையில் இருந்து அருவியென கொட்டும் கங்கை நதி அர்ஜுனன் தபசு ஆகியவை இவற்றுள் குறிப்பிடத்தக்கவை ஆகும் பெருந்தவ சிற்ப வேலைப்பாடு உலகில் செதுக்கப்பட்ட திறந்தவெளி சிற்பங்களில் மிக பெரிதாகும் அடுத்ததா ராஜசிம்மன் பாணி ராஜசிம்மன் எனவும் அறியப்பட்ட இரண்டாம் நரசிம்மவர்மன் பெரும் கற்களை கொண்டு கட்டுமான கோயில்களை கட்டினார் காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோவில் கட்டுமான கோவில் கலைபாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் இந்த கோவில்கள் மிருதுவான மணல் கற்களால் கட்டப்பட்டவை கைலாசநாதர் கோவில் ராஜ சிம்மேஸ்வரம் என்றும் அழைக்கப்படுகிறது நந்திவர்மன் பாணி பல்லவ கோவில் கட்டடக்கலையின் இறுதி கட்டம் பிற்கால பல்லவர்களால் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்கள் மூலம் தெரிஞ்சுக்க முடியுது காஞ்சிபுரத்தில் இருக்கிற வைகுண்ட பெருமாள் கோவில் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது